கைஸ் இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, தளபதியோட லியோ படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 5 நாட்கள் தான் இருக்குது வரத்துக்கு. அதனை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் 1 மில்லியன் இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கியிருக்கு. இந்த அளவுக்கு எந்த படமும் வாங்கினதில்லை. அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லியோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மில்லியன் வியூஸும் அதே மாதிரி 3 மில்லியன் லைக்ஸும் வந்து வாங்கியிருக்கு. ஒரு வேர்ல்டு வைட் ரெக்கார்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட லியோ படம் வந்து அதை குறிப்பிட்டு பெருநகரங்கள் திருநெல்வேலி, அதே மாதிரி கும்பகோணம் பாசு சினிமாஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ராம் சினிமாஸ், பாண்டியன் சினிமாஸ் இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து பெரிய பெரிய தேட்டர்களில் இந்த படம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க புக்கிங்ஸ். அதுவும் புக்கிங்ஸ் வந்து சரவடியாக எல்லா இடத்துலையும் புக்கிங் ஆயிடுச்சு. யாரெல்லாம் இந்த படத்துக்கு வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் புக்கிங் பண்ணியிருக்கீங்க, புக்கிங் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, பொறுமையாக புக் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம அடுத்தடுத்த நாள் நம்ம படத்தை பார்க்க தான் போகிறோம். அதனால் எப்டிஎஃப்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது, எல்லாருமே அந்த படத்தை பார்க்கலாம். அதனால் எல்லாருமே பொறுமையாக புக் பண்ணுங்கள். யாரெல்லாம் எஃப்டிஎஸ் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இல்லாமல் டிசப்பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 AM ஷோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 9 AM ஷோ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 AM ஷோலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோ இந்த வீடியோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நன்றி.